ஓகே, அடுத்தது ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஜிஎஸ்டி. ஃப்ரேம் ஒர்க்னா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஜிஎஸ்டியினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சர்ஸில் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து டூயல் ஜிஎஸ்டி. ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது தனியாக டேக்ஸ் லீவ் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு தனியாக ஸ்டார்ட் பண்ணும், யூடி கவர்மெண்ட்டு அது தனியாக டேக்ஸ் எழுதி பண்ணும். இது எல்லாமே செஸ் இருக்கும், வாட் இருக்கும், இன்னும் வந்து நிறைய என்ன வேரியஸ் டேக்ஸஸ்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கம்பைனாக கொண்டாந்து ஒன்றாக்கிட்டு கொண்டு வந்து ஜிஎஸ்டி கொண்டாண்டாங்க. ஓகேவா, இப்போ அந்த மாதிரி ஜிஎஸ்டியும் கொண்டாண்டாங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை ஏதாவது ஒரு லெவலில் தான் பண்ணுறோம். ஒரு 1 பாயிண்ட்டில் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். 18% இல்லை 12% ஏதோ ஒரு ரேஞ்ச் போடுறோம். இப்போ 18% ஜிஎஸ்டி போட்டோம்னா இந்த 18% ஜிஎஸ்டியை யார்கிட்ட கட்டுறது, யாருக்கு போய் சேரும்? ஏற்கனவே இப்படி ரெண்டு வச்சுக்குவோம், இது வந்து சேல் டேக்ஸு, சென்ட்ரல் ஸ்டேட் சேல் டேக்ஸு, இது சென்ட்ரல் சேல் டேக்ஸ் இப்படின்னு வச்சுக்குவோம். சென்ட்ரல் டேக்ஸு இந்த ஏற்கனவே ஒரு பொருளை விற்றாங்கன்னா சென்ட்ரல் டேக்ஸ் அவன் தனியாக வந்து டேக்ஸ் போட்டு ஒரு அமௌண்ட் கிடைச்சிடும் அவங்களுக்கு, ஒரு 1000 ரூபா கிடைச்சி வச்சிங்க. ஸ்டேட்னா இவங்க போட்டாங்கன்னா இவங்க டேக்ஸ் போட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 800 ரூபா கிடைச்சி வச்சிங்க. 1500 ரூபா அவங்களுக்கு டேக்ஸ் கிடச்சிது, இவருக்கு தனியாக 800 ரூபா கிடைக்கும், இவர் 1000 ரூபா கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே எடுத்துட்டோம், எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஜிஎஸ்டியும் கொண்டாடிட்டோம். ஜிஎஸ்டி கொண்டாடும் போது இந்த அமௌண்ட்டை எப்படி இவருக்கு எப்படி போவோம், எஸ்டிக்கு ஸ்டேட்டுக்கு எப்படி போவோம், சென்ட்ரலுக்கு எப்படி போவோம் அப்படின்னு பிரிக்கிறது தான் அது. இந்த மெத்தடுக்கு இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டூயல் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். டூயல்னா இரட்டை, ரெண்டு விதமாக பண்ணுறது. ரெண்டு விதம் என்னென்னாக்கா, ஒன்று ஸ்டேட்டுக்கு போவோம், ஒன்று சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆர் யூனியன் டெரிட்டரி, ரெண்டு பேருக்கும் போகும் டூயல் ஜிஎஸ்டி. இதுதான் வந்து டூயல் ஜிஎஸ்டி மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளுக்கு வந்து நம்ம டேக்ஸ் லெவி பண்ணோம்னா அந்த டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி லெவி பண்ணோம்னா அந்த ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரலுக்கும் போகும், ஸ்டேட்டுக்கும் போகும் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்தது இந்த ஜிஎஸ்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பிரிக்கிறாங்க. சிஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் குட்ஸு அண்டு சர்வீசஸ் டேக்ஸ், சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். எஸ்டிஎஸ்டினா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். யூடிஜிஎஸ்டினா யூனியன் டெரிட்டரி இல்லையா, யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஐஜிஎஸ்டினா இன்டர்ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்போ இந்த இந்த டேக்ஸை வந்து ஜிஎஸ்டியில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. டூயல் ஜிஎஸ்டி வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்க. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க். லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னா சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டது இது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எதெல்லாம் குட்ஸ் எதெல்லாம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா எதெல்லாம் குட்ஸில் வரும், எதெல்லாம் சர்வீசஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஸோ வந்து ரெஜிஸ்டர் எவ்ரி சப்ளையர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது ரெக்கேர்ட் டு அப்டே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டேட் ஆஃப் யூடியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அது காம்போசிஷன் ஸ்கீம் என்னன்னாக்கா, காம்போசிஷன் ஸ்கீம் என்னன்னாக்கா ஸ்மால் பிஸ்னஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸ்மால் பிஸ்னஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து சின்னது சின்ன சின்ன இது சப்ளை ஃபுட் ஆர்டிகல் சப்ளை பண்ணுறவங்க, சர்வீஸ் சின்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க, ஸ்மால் பிஸ்னஸ் மேனுஃபேக்சர்ஸ், இன்ட்ரெஸ்டட் மேக்கிங், இன்ட்ரெஸ்டட் இது இதுக்காக வந்து ஒரு காம்போசிஷன் ஸ்கீம் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கீம்ஸில் வந்து சிம்பிளர் மெத்தடில் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த அது வந்து இதில் வந்து கொண்டாந்துருக்காங்க காம்போசிஷன். அது எப்படி காம்போசிஷன் ஸ்கீம் வந்து பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்த்துக்கோம். எக்ஸம்ஷன்ஸ், ஜிஎஸ்டியிலேருந்து சில பொருள்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட், சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் என்னன்னாக்கா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஏ பி சி டி சொன்னோம் இல்லையா, இதுலேருந்து இவருக்கு போகக்குள்ள இவருக்கு கிரெடிட் இருக்குது, இவருக்கு போகக்குள்ள சிக்கு போக கிரெடிட் இருக்குது, டிக்கு போகல இங்கே கிரெடிட் இருக்குது. அப்போ இந்த இதை அவைலபிலிட்டி இது பண்ணுறாங்களா, ஒரு செயின் செயின் மாதிரி லிங்க் வரும். இந்த லிங்க் வந்து பழைய இதில் கிடையாது, இதுதான் சீம்லெஸ் ஃப்ளோனா ஃப்ளோ வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. காமன் போர்ட்டல்னா இப்போ ஐடிலாம் வந்த பிறகு ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு காமன் போர்ட்டல் இருக்குது. அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி தான், சென்ட்ரலாக இருந்தாலும் சரி தான், யூடியாக இருந்தாலும் சரி தான், இந்த ஜிஎஸ்டியினுடைய காமன் போர்ட்டலில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி ஃபைல் சம்மந்தப்பட்டது எல்லா ஃபைலிங்லாம் எல்லாம் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது எல்லாமே இது வந்து இந்த காமன் போர்ட்டலில் தான் பண்ணணும். அப்போ வந்து யூனிஃபைடாக ஒரே ஸ்ட்ரக்சர்ஸில் கொண்டாந்துடுறோம். இது வந்து அந்த பிளாட்ஃபார்ம் சொன்னீங்களா, அந்த பிளாட்ஃபார்ம் கூறியது, அது காமன் போர்ட்டல் சொன்ன பிளாட்ஃபார்ம் சொன்னால் அதுக்குரியதில் வந்து
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து சில சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் டெக்னாலஜி கம்பெனிஸ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி ஸ்வீதா ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஏஎஸ்பிஎஸ்னா அப்ளிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஃபைலிங் பண்ணுற சம்மந்தம் குறித்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்றது அது குறித்த இது வந்து ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே, இந்த டீட்டெயிலாக பிறகு பார்ப்போம். காம்படிஷன் செஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி இல்லாமல் சில லக்ஸரி குட்ஸு மாதிரி குட்ஸுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட்டு செஸ் வேற வருது. செஸ் அதை இது பண்ணுறாங்க, அப்பார்ட் ஃப்ரம் தட்டு செஸ் வச்சுருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் செஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு தனியாக ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, வந்து டேக்ஸ் ஆன் குட்ஸ் அண்டு சர்வீசஸ் குட்ஸுக்கும் சர்வீசஸுக்கும் கூடுது, டேக்ஸ் தான் போடுறதா கூடுது ஜிஎஸ்டி. இவ்வளோ தான் டேக்ஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஓகே, இதை மற்றெல்லாம் நம்ம பெருசாக தேவையில்ல. ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து இது டூ இது ஃபர்ஸ்ட் இதுனா டூஎல் ஜிஎஸ்டி, ரெண்டு இது ஐஜிஎஸ்டி இருக்கும், எஸ்ஜிஎஸ்டி இருக்கும், இல்லை யூடிஜிஎஸ்டி இருக்கும், இல்லை ஐஜிஎஸ்டி இருக்கும். இதுதான் அதுதான் இதில் வந்துருங்க ரெஜிஸ்ட்ரேட் ஃப்ரேம். ஒவ்வொரு ஸ்டேட்டும் தான் தனித்தனியாக ஆக்ட் வந்து ஃப்ரேம் பண்ணி பாஸ் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், குட்ஸ்னா என்ன சர்வீஸ்னா கிளாஸிஃபை பண்ணுது, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு, ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடரோ ஒரு சப்ளையரோ அந்த ஸ்டேட்டில் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். காம்போசிஷன் ஸ்கீம் வந்து எஸ்பெஷலி ஃபார் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ரிலீஃப், சர்டன் ரிலீஃப் தராங்க ஸ்மால் பிஸ்னஸ் மேனுஃபேக்சரர்ஸ், அவங்களுக்கு வந்து ரிலீஃப் தரத்துக்காக சில ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. அதான் காம்போசிஷன் ஸ்கீமு. எக்ஸம்ஷன்ஸு, சில குட்ஸுக்கு வந்து சில சர்வீசஸ் வந்து எக்ஸம்ப்டடு, அதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் ப்ரொவிஷன் பண்ணுங்கள். சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட்டு, சீம்லெஸ் ஃப்ளோ அப்படின்னா செயின் லிங்க்கை வந்து கொண்டு வந்து ஜிஎஸ்டியினுடைய இது வந்து கண்டினியூட்டி அப்படியே இருந்துன்னு இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அல்டிமேட் யூசர் வரைக்கும் வரும். காமன் போர்ட்டலு எல்லாத்துக்கும் ஒரே போர்ட்டல் தான் ஜிஎஸ்டியின் போர்ட்டலு. இது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ஜிஎஸ்டி சுவிதா போர்ட்டல் இருக்குது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் போர்ட்டல் சாஃப்ட்வேர் இதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. காம்படிஷன் செஸ்ஸு, சில குட்ஸுக்கு சில இதுக்கு வந்து அதாவது டொபாக்கோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி செஸ் வந்து பண்ணுறாங்க. அது தனியாக ஜிஎஸ்டி செஸ் ஆக்ட் தனியாக ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் ஃப்ரேம் இது வந்து ஜிஎஸ்டி வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ அப்போ என்னென்னா வரும் ஏற்கனவே சென்ட்ரலில் என்னென்ன டேக்ஸ்லாம் போனால் அந்த டேக்ஸ் எடுத்துக்கணும், ஸ்டேட்டில் என்னென்ன டேக்ஸ் எடுத்துக்கணும் அந்த டேக்ஸ், ரெண்டுமே வந்து மிங்கிள் பண்ணால் தான் சப்ஸ்டியூம் பண்ணால் தான் ஜிஎஸ்டி பண்ணது இருக்காங்க. பழைய இதில் என்னென்ன இருக்கா, சென்ட்ரல் எக்ஸைட் டூட்டி என்னென்ன டேக்ஸ் இருந்து பாருங்கள். சென்ட்ரல் எக்ஸைட் டூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் டூட்டி, சிபிடி ஸ்பெஷல் இது வந்து இது, சென்ட்ரல் செல் டேக்ஸு, சென்ட்ரல் சார்ஜ் இவ்வளோ இதில் இவ்வளோ இருந்தது. ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் செட் சார்ஜு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, டேக்ஸ் ஆன் லாட்ரி, என்ட்ரி டேக்ஸு, வாட்டில் செல் டேக்ஸு, லக்ஸரி டேக்ஸு, டேக்ஸ் ஆன் ரோட் இவ்வளோ வந்தது. இப்போ இது ப்ளஸ் இது இது ரெண்டையும் ஒன்றாக்கி ஒரே இதில் கொண்டாந்து ஜிஎஸ்டி கொண்டாந்துருக்காங்க. ரெண்டையும் சப்சம்பிள்னா ரெண்டையும் ஒன்றாக்கிருக்கிறாங்க. எல்லா டேக்ஸையும் அல்டுகெதராக ஒன்றாக்கி ஒரே டேக்ஸில் கொண்டாந்துட்டாங்க. தேர் இஸ் நோ மோர் சென்ட்ரல் எக்ஸைஸ் கிடையாது, சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, வாட்டு கிடையாது, லக்ஸரி டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து காமன் நேம் ஜிஎஸ்டி அப்படின்ற பேரில் தான் வாங்கணும் அப்படின்றது தான் இது. எல்லாமே ஜிஎஸ்டியில் வந்துடுதா, ஏதாவது ஜிஎஸ்டி எல்லாம் விட்டு போயிச்சிருக்காங்களா அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஏதாவதெல்லாம் ஜிஎஸ்டியில் இருந்து ஏதாவதெல்லாம் ஜிஎஸ்டியில் கிடையாது அப்படின்னு போனால், இப்போ இன்னும் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ஸில் முடிவெடுக்கப்படாத சில விஷயங்கள் இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் தான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் அப்படி இருக்குது. எவரி வந்து ஒரு பீரியாடிக்கலே அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க, அவங்க டிசைட் பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து என்னென்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க.
அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது சில பொருளுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க, சில பொருளுக்கு டாக்ஸ் வந்து இப்படிதான் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க, சில இது வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வராமல் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது சில பொருள் ஜிஎஸ்டியில் வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எதெல்லாம் வரலை அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல வருங்க ஜிஎஸ்டி வித்தின் ஜிஎஸ்டி அவுட் சைட் ஜிஎஸ்டி, இதில் ஜிஎஸ்டியில் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஹியூ ஃபார் ஹியூமன் கன்செப்ஷன், ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்செப்ஷனா நம்ம ஹியூமன் கன்சியூம் பண்ணாங்கல்ல, அதாவது கெமிக்கல் கிடையாது. நான் சொல்றது என்னன்னா இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல், இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் கிடையாது, ஹியூமன் கன்சியூம் பண்றது அந்த இது இருக்குல்ல, அது வந்து பவர் டு டேக்ஸ் ரிமைன்ஸ் வித் தி ஸ்டேட்ஸ். ஜிஎஸ்டியில இன்னும் கொண்டு வரல, அதனால தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு சில ஸ்டேட்ல வந்து மதுவிலக்கு அமுல்ல இருக்குது, ஒரு சில ஸ்டேட்ல மதுவிலக்கு அமுல்ல இல்ல. ஏன்னாக்கா இது ஜிஎஸ்டியில கொண்டாடல இன்னும், அதனால என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்க வந்து ஜிஎஸ்டி இதனோட இன்கம் வந்து அவங்க பெரிய இன்கம் சோர்ஸா இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா நாங்க இன்னும் வச்சுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் கவுன்சில் இன்னும் முடிவு எடுக்காம இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அடுத்தது ஃபைவ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல வந்து சில பொருள் இன்னும் நம்ம வந்து பிரச்சனை என்னன்னா பெட்ரோல் பிரைஸ் வந்து ஜிஎஸ்டியில கொண்டாடுறோம் ஜிஎஸ்டியில கொண்டாட கேட்டு இருக்கணும் இல்லையா, இன்னும் ஜிஎஸ்டியில கொண்டாடல. எதெல்லாம் கொண்டாடலனாக்கா குரூட் ஆயில், டீசல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஏடிஎஃப். ஏடிஎஃப்னா ஏவியேஷன் டர்பன் ஃபியூல், அதாவது ஃப்ளைட்லாம் போகிறோம் அந்த பெட்ரோல் வெள்ள, அதாவது எல்லா பெட்ரோல் ப்ராடக்ட்ஸில் வந்து குரூட் ஆயில் கொண்டாடல இன்னும், டீசல் கொண்டாடல, பெட்ரோலை கொண்டாடல, நேச்சுரல் கேஸ் கொண்டாடல, ஏடிஎஃப் கொண்டாடல, அவ்வளோதான். ஏவியேஷன் இது இதெல்லாம் இல்லை. இதில் ஜிஎஸ்டி என்ன சொல்லுதான், ஜிஎஸ்டி கவுன்சில் டு டிசைட் த டேட் ஃப்ரம் விச் ஜிஎஸ்டி வில் பி அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அப்ளிகபிள் ஆகமாட்டது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா ஸ்டேட்லாம் வந்து இதில் வந்து பெரிய இன்கம் வரதுனால ஒன்றும் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்ததில் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா த்ரூ அவுட் இந்தியா ஒரு பொருளோட விலை ஒரே விலையாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் வந்து என்னன்னாக்கா சப்போஸ் ஒரு காலத்தில் என்னன்னாக்கா இங்கே ஒரு எக்ஸ்ன்ற ஒரு குட்ஸ் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா அது இங்கே 500 ரூபா விற்றுதுனாக்கா இதே வந்து அது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து 700 ரூபா விற்கும், இதில் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து 600 ரூபா விற்கும், கர்நாடகாவில் வந்து 400 ரூபா விற்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு என்ன எக்ஸ்டெண்ட் குட்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியா 500 தான், 600 தான், ஒரே ரேட் தான் இருக்கும். அப்போ தேர் இஸ் நோ வந்து அந்த ஹோர்டிங் அந்த பதுக்கல்கள்லாம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது, எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் ஜிஎஸ்டியோட இது. அதனால தான் வந்து ஜிஎஸ்டி கொண்டாடுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி கொண்டாடாதனால தான் வந்து பெட்ரோலோட விலை வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு வித்தியாசம் வருது. ஒவ்வொரு ஸ்டேட்டு அதாவது ரேட்டுக்கு ஒரு ரேட் வச்சு விற்கிறோம். அதனால வந்து ரேட்டு இது பாண்டிச்சேரியில் ஒரு ரேட் இருக்கும், சென்னை இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரேட் இருக்குது, கர்நாடகாவில் ஒரு ரேட்டு, கேரளாவில் ஒரு ரேட் இருக்குது, பாண்டிச்சேரியில் கம்மியாக இருக்கும். அவங்க அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாலும் தான் டிஃப்ரெண்ட் வருது. அதனால தான் ஜிஎஸ்டி கொண்டாட சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து இது அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து பெரும்பாலும் இது டிபெண்ட் பண்ணியிருந்தனால ஒதுக்க மாட்டேன்றாங்களே கவுன்சில் நாட் எட் டிசைடட். என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் லெவிட் பை லோக்கல் பாடிஸ், அதாவது சினிமா தேட்டர்லாம் இருக்குது இல்லையா, அதனுடைய டேக்ஸ்லாம் யாருன்னா முனிசிபல் டேக்ஸ் ஆக்டில் வரும், அவங்க தான் வந்து லோக்கல் பாடிஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து ஏன் இருக்குது அதை வந்து ஜிஎஸ்டி இன்னும் வந்து கொடுக்கல. ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து லோக்கல் பாடி அரசு லோக்கல் பாடின்றது வந்து முக்கியமானதுன்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய இன்கமே அதுதான்றதுனால அதில் கை வைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வரல. அப்புறம் டொபாக்கோ, டொபாக்கோ மீன்ஸ் டொபாக்கோனா வெறும் டொபாக்கோ இல்லை, சிகரெட்ஸ் அந்த அந்த குட்ஸ் அதெல்லாமே இருக்குது இல்லை, அதெல்லாமே தான். அது வித்தின் த பவர் ஆஃப் ஜிஎஸ்டி பவர் டு லெவி எக்ஸைஸ் டியூட்டிஸ் ஆல்சோ ரிட்டைன்ட். இதில் என்னன்னா ஜிஎஸ்டி வந்த பிறகும் எக்ஸைஸ் டியூட்டி வந்து இருக்குது, அதனால இது வந்து எக்ஸைஸ் டியூட்டி தனியாக இருக்கும். உற்பத்தி பண்ணுற இடத்துல லிவி பண்ணுறது வந்து எக்ஸைஸ் டியூட்டி. இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து எக்ஸைஸ் டியூட்டிலாம் எடுத்துட்டாங்க, ஆனால் சில் வந்து டொபாக்கோவுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி போட்டுருக்கிறாங்க, அதை மட்டும் வந்து எடுக்கல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் சோஷியல் வெல்ஃபேர் சம்மந்தமாக, அப்போ டேக்ஸ் அது அதிகமாக போடும்போது கன்சம்ஷன் கன்சியூம் வந்து குறைஞ்சிரும், இன்டைரக்ட்லேயே வந்து யூசர்ஸ் குறைவாங்க அப்படின்ற கான்செப்ட் வச்சுருக்காங்க. அது நோக்கம் கிடையாது, இன்கம் டபுள் இன்கம் அப்படின்ற நோக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. அப்போ வித்தின் த ஜிஎஸ்டியில் வந்து ஆல்கஹால் கிடையாது, பெட்ரோலியம் ப்ராடக்ட் கிடையாது, லோக்கல் பாடியினுடைய இது என்டர்டைன்மெண்ட் கிடையாது, தொபாக்கா கிடையாது, 4 ஐட்டமும் வந்து கிடையாது அப்படின்றது எக்ஸாமில் கேட்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இதை பொறுத்த பெட்ரோலியம் குரூட் ஆயில், ஹைஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட் காமன் நோன் அஸ் பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன் டர்பன் ஃபியூல் ஏடிஎஃப். ஓகே, இது 4 5 வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் வரும்.